ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கடைசியாக ஒரு ஆசை, நீங்கள் லட்சம் சம்பாரித்தாலும் சரி தூக்கிட்டு போகிற நாலு மனிதர்கள் இருந்தால் தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம இறந்து போயிட்டாலோ, ஆதரவற்ற நிலையில் மரணிச்சிட்டாலோ அந்த உடலை எடுத்து நல்லடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனாங்கள் ஒரு 10 பேர் ஒன்றிணைந்து 2017 உறவுகள் ட்ரஸ்ட்னு தொடங்குறோம். ஸோ காலைல முழிப்போம், இந்த மாதிரி இங்கே வந்து அன்னோன் பாடி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்தந்த மார்ச்சரிக்கு டிரைவர் அலர்ட் பண்ணும், அவங்கவுங்க போயிட்டு கேஸை ரிசீவ் பண்ணி பரியல் கவுண்டு எங்கே பக்கத்தில் பரியல் கவுண்டு இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து நல்ல முறையில் அடக்கம் பண்ணி அந்த உடலுக்கான ஒரு மரியாதையை நம்ம செலுத்துகிறோம். இப்போ வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, பொருளாதார ரீதியாக இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க, ஒய்ஃபுக்கு வழி இல்லை. அப்போ வந்து மருத்துவமனையிலேருந்து உள்ள அங்கே உள்ள டாக்டர்ஸோ இல்லை வந்து ஸ்டாஃப்ஸோ யார் மெயினாக இருக்காங்களோ அவங்க வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உச்சபட்ச கொடூரம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் அடிபடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுகி போன உடல். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பாடி எடுத்தோம், உடம்பே கிடையாது, வெறும் புழு மட்டும்தான். வீட்டில் ஒருத்தர் சூசைட் பண்ணி 5 நாள் ஆனது, அவர் உடம்புல பார்த்தீங்கன்னா ஈ மட்டுமே எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஈ உடம்பு ஃபுல்லாகவே, அப்படியே சூசைட் பண்ணி அழுகி போய் வெடிக்கிறேன், கீழே இறக்கி வைக்கிறோம், வெடிச்சிருச்சு. நிறைய பெண் பிள்ளைகள் தைரியமாக இந்த இடத்துல வந்து இருந்தால், இப்போ ஒரு பொண்ணு அடக்கம் பண்ணிச்சு பார்த்தீங்க, எனக்கு பேர் கூட தெரில, காலில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது, நான் வரேன் நான் உடனேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு 5 படி அடக்கம் பண்ணிட்டாங்க. நான்லாம் ஒரு கிராமத்து பெண் தான், மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்கள்லாம் வெளியே விட மாட்டாங்க. ஸோ நம்ம வெளியே வந்தால் எல்லாரும் வருவாங்க, நம்ம முதடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். எப்படி இருக்கீங்க ஹலோ? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி நாங்கள் விசாரித்தப்போ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து, உறவுகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உறவுகளாக நின்று அவங்களுடைய கடைசி நாளை முடிக்கிறது நீங்கள் தான் அப்படின்றது. இது எப்போ ஆரம்பித்தது உங்களுக்கு? உறவுகள் ட்ரஸ்ட் பார்த்திங்கன்னா கடந்த 2017 தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி நிறைய இடத்துல நிறையா மக்களை நம்ம பார்த்து கடந்து போயிட்டே இருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கே ஒரு மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா வந்து யாராச்சும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறதான் ஒரு சக மனிதனுடைய ஒரு ஆசை. அப்போ தான் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ பெத்த பிள்ளைகளாலும் குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டு ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. ஒன்று அவங்க குடிச்சிட்டு ரோட்டுக்கு வந்தவங்களாக இருக்கணும், இல்லை குடும்பத்தை ஒழுங்காக பார்க்காம பிரச்சனையில் வெளிலந்தோம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் மகன் வந்து அப்பாவை தொடர்த்திடும் அம்மா அப்பாவை தொடர்த்திடக்கூடிய நிலைமை, இப்படி ஏதோ ஒரு பலவிதமான கருத்துக்கள்லாம் வந்திருப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட நாங்கள் பேச ஆரம்பித்தோம், என்ன தேவைகள் இருக்குது, என்ன ஒரு விஷயம்னா உணவு கொடுக்க ஆட்கள் இருக்குது, உடை கொடுக்க ஆட்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் செத்தா எங்களை யாரை அடக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேள்விகள். மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே கடைசியாக ஒரு ஆசை, நீங்கள் லட்சம் சம்பாரித்தாலும் சரி தூக்கிட்டு போ, ஒரு 4 மனிதர்கள் இருந்தால் தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு அர்த்தம் வந்து அந்த மக்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தில் இருந்தப்போ, அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம இறந்து போயிட்டாலோ, ஆதரவற்ற நிலையில் மரணிச்சிட்டாலோ அந்த உடலை எடுத்து நல்லடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. ஆனாங்கள் ஒரு 10 பேர் ஒன்றிணைந்து 2017 உறவுகள் ட்ரஸ்ட்டுன்னு தொடங்குறோம். இப்போ இந்த ட்ரஸ்ட்டில் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் இருந்தீங்க, இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம ஆரம்பிக்கிறப்போ ஒரு 10 பேர் தான் இருந்தோம். ஸோ இன்றைக்கி 500க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் வந்து சென்னை மட்டுமா இல்லை தமிழகம்? சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 3 பகுதியுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை தாண்டி இப்போ தேனியில் எப்பயாச்சும் ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தஞ்சாவூர் அந்த மாதிரி ஒரு இடத்துல கேட்டால் நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த 3லேயுமே ஃபுல்லாக ஃபுல் கான்சென்ட்ரேட்டாக நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக ஆட்கள் வச்சு நம்ம முழு நேரமாக இதுக்காக வந்து செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் ஹாலித், அதை பற்றி சொல்லு. எங்களுடைய வேலை காலைல முழிச்சையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மார்ச்சரி சுடுகாடுங்கிற வார்த்தைகள் இல்லாமல் நாங்கள் தூங்கினது கிடையாது இது வரைக்கும், 2017 இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ காலைல முழிப்போம், இந்த மாதிரி இங்கே வந்து அன்னோன் பாடி இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்தந்த மார்ச்சரிக்கு டிரைவர் அலர்ட் பண்ணும், அவங்கவுங்க போயிட்டு கேஸை ரிசீவ் பண்ணி பரியல் கவுண்டு எங்கே பக்கத்தில் பரியல் கவுண்டு இருக்கோ. ஸோ முழுக்க காவல்துறை உதவியுடன் தான், நாங்களாக பண்ணல, காவல்துறையுடைய முழு உதவியுடன் வந்து நம்ம வந்து இறந்துட்டால் அவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க நம்மளுக்கு, அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நல்ல முறையில் அடக்கம் பண்ணி அந்த உடலுக்கான ஒரு மரியாதையை நம்ம செலுத்துகிறோம். அதே மாதிரி இப்போ கார்ப்பரேஷன் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை முதியோர் இல்லம் நம்ம எல்லாமே பார்ப்போம், அங்கே இருந்துட்டால் மருத்துவர்களுடைய சான்று வந்ததுக்கப்புறம் அதை முறையாக நம்ம பரிசீலித்து பரியல் கவுண்டுக்கு அதை அனுப்பி வெரிஃபை பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அந்த உடலை வந்து நல்ல முறையில் வந்து அடக்கம் பண்ணோம். இப்போது இந்த உறவுகள் ட்ரஸ்ட் மூலமாக யாரெல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு.
அவங்க சொல்லி தான் நாங்கள் வந்து வருவோம். ரெண்டாவது முதியோர் இல்லம் கார்பரேஷன்ஸ் இது. அதே மாதிரி ஸ்பாட் கேஸுனாலுமே போலீஸ் தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ ட்ரெயினில் அடிபடுறது, இல்லை இறந்து ஒரு வாரமானது, இல்லை குளத்துலேருந்து ஒதுங்கக்கூடிய உடல்கள், இந்த மாதிரி எல்லாமே முழுக்க காவல்துறை. அதை தாண்டி கார்பரேஷன் இப்போ வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க பொருளாதார ரீதியாக. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க, ஒய்ஃபுக்கு வழி இல்லை. அப்போ வந்து மருத்துவமனையிலேருந்து உள்ள அங்கே உள்ள டாக்டர்ஸோ இல்லை வந்து ஸ்டாஃப்ஸோ யார் மெயினாக இருக்காங்களோ அவங்க வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் அந்த உடலுக்கு அவங்க என்ன முறை ஆசைப்பட்றாங்களோ. இன்றைக்கி கூட ஒருத்தர் நேற்று ரோட்டில் இறந்துட்டார். ஸோ பையன் மட்டும்தான், பட் வசதி வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. எங்கள்கிட்ட காவல்துறை கேட்குறாங்க பண்ணி கொடுக்குறீங்களான்னு. பண்ணி கொடுக்குற சார் ஒன்றும் இல்லை, எரிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஓகே, அப்படியே எரிக்கிறதுக்கான கரெக்டாக நியர்பை உள்ள பரியல் கொண்டுக்கு நம்ம கொண்டு போய் அவங்க என்ன முறை ஆசைப்பட்றாங்களோ அந்த முறையில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இப்போ ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறீங்க, ஒருத்தரை வந்து புதைக்கணுன்னாவோ இல்லை எரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, எப்படி இது வந்து பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை செலவுங்கிறது நம்ம பெட்ரோலு இந்த மாதிரி விஷயம் தான். இப்போது புதைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம கொடுத்தா தான் உண்டு. அவங்களாக்கு எந்த பார்த்துருப்பீங்க, புதைச்சாங்க அவங்க பாட்டில் போயிட்டாங்க. ஸோ அவங்க எதுவுமே நம்மள்ட்ட வந்து அந்த அளவுக்குலாம் வந்து இது பண்ண மாட்டோம். அவங்களுக்கும் ஒரு இதில் புண்ணியம் கிடைக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருக்க போதுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மற்றபடி இதில் செலவு கிடையாது. நம்ம மாலை வாங்கிட்டு வரோம், மஞ்சள் குங்குமம் ஊதுபத்தி இந்த மாதிரி வாங்கிட்டு வரோங்கிற ஒரு செலவுகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வண்டி வச்சுருக்கோம், எல்லாமே டிரைவருங்க இதுக்காக ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சேலரி பெட்ரோல் இப்படிப்பட்ட செலவுகள் தான் நம்மளுக்கு தொடர்ந்து இருக்கும். இப்போது யாருமே இல்லாதவங்க, அதாவது அனாதை பிணங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க எந்த மதத்தவர் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வேலை தெரியாத பட்சத்தில் எப்படி அவங்கள கொண்டு போய் புதைப்பீங்க நீங்கள்? இப்போ அதில் அன்னோன் தான் இருக்கும், பேர் கிடையாது, முகவரி கிடையாது, அப்பா பேர், அவங்க எந்த ஜாதி மதம் எதுவுமே தெரியாது. அப்படிங்கிறப்ப நாங்கள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மயானத்தெலாம் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுவோம். இப்போ ஒருவேளை அவர் ஒரு ஏரியாவில் இருக்கார், பல மாதமாக இருக்கார், பல வருஷமாக இருக்கார்னா அவர் பேர் சொல்லியிருப்பார், என் பேர் இதுப்பா அப்படின்னா. அவங்க ஒருவேளை முஸ்லீமாக இருந்தால் பள்ளியாசலில் கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது, கிறிஸ்டினாக இருந்தால் உங்கள் முறைப்படி நம்ம பண்ணுறது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 6 வருஷத்தில் வந்து உங்களை பாதித்து யாராவது இருக்காங்களா இறந்து போனவங்க? இல்லை, ஒவ்வொரு சம்பவமே ஒரு வழி தான். இப்போ அடக்கம் பண்ணிட்டோம், பார்த்துருப்பீங்க இவருக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் இருந்துச்சு நம்மளுக்கு தெரியாதுல்ல. இவர் எப்படி வாழ்ந்தாருங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எவ்வளோ நாள் ரோட்டில் இருக்காரு, எவ்வளோ நாள் என்ன ஆயிடுச்சு, ஏன் குடும்பங்கள் தேடி வரலை, என்ன விஷயங்கள் அப்படிங்கிற மனதளவில் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இப்போ எங்கள் கூட போலீஸ் வரப்பெல்லாம் நாங்கள் கேட்போம், என்ன சார் இது, ஏன் இவ்வளோ நாளாச்சு. அவங்களே வருத்தப்படுவோம், நாங்கள் எவ்வளோ கண்டுபிடிக்க முயற்சி பண்ணோம், 30 நாளாக பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோம், மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் எங்கே இருக்கான்னு பார்த்தோம், ஐடென்டிஃபை கைரேகையை வச்சு பண்ண பார்த்தோம், எங்கேயுமே இல்லைங்கிறப்ப நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சம்பவமே ஒரு வரலாறாக தான் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை சில சம்பவங்கள் சொல்லணுன்னா, நான் நடுவில் முகநூலில் கூட எழுதியிருந்தேன், வெஸ்ட் பெங்கால் ஒரு குழந்தை. ஸோ அங்கே பிறக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வராங்க, வேலூர் சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட் முடியுது. முடித்ததுக்கப்புறம் சென்னைக்கு ஊருக்கு போகலான்னு வரப்போ ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டுடுறாங்க, எந்த காசுமே கிடையாது, ஏசியில் போடுறதுனால சுத்தமாக எல்லாமே அதில் போட்டுட்டாங்க. கையில் ஒரு 100 ரூபா மட்டும்தான் வச்சுருக்காங்க உணவுக்கான இது மட்டும்தான். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணேன்னா, வரேன், குழந்தை அழுகுது, பால் கொடுக்குறாங்க, முடியலை, அதுக்கப்புறம் இறந்து போயிடுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறப்ப ஒன்றுமே கிடையாது, நிர்கதியாக நிற்கிறாங்க. மொழி பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையுமே இருக்குது. உடனே காவல் நிலையத்துக்கு போகிறாங்க, ஏன்னா அவர் வெஸ்ட் பெங்காலில் ஒரு கிரேட் 1 காவலர். அப்படி இருக்கிறப்ப காவல் நிலையம் போகிறோம், அவங்க மூலம் நம்மளுக்கு தகவல் வருது, உடன் நின்று எல்லாமே நின்று செஞ்சு கொடுக்குறோம். குழியில் முடிச்சுட்டு பால் ஊற்றும், அந்த பால் ஊற்றுறப்ப அந்த அம்மா அங்கிட்டு திரும்பிட்டு அழுகுறாங்கன்னு நினச்சா அந்த இடத்துல அந்த தாய்ப்பாலை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊற்றுறப்ப, ஸோ அதனுடைய எமோஷ்னலுங்கிறே நம்மளுக்கு அதிகம். இன்றைக்கி நீங்களோ நானோ இல்லை ஏதோ ஒன்று, நம்ம நிறைய குழந்தைகள் வசதி வாய்ப்பு இல்லை, குழந்தைகளை பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல. அந்த குழந்தை கிடச்சிருக்கே, அப்போ தாய்க்கு எந்த அளவுக்கு வலி வேதனை இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்புறம் அவங்கள கொண்டு போய் இறக்கி விட்றேன், சென்ட்ரலில் இறக்கிட்டு கிளம்பிட்டேன். அப்போ அவங்கள திரும்பி பார்க்குறேன், வந்து என் டிரைவர் சொல்கிறார், ஏன்னா அவங்க காசு இல்லைன்றாங்க, நீங்கள் பாட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கு. உடனே அவங்கள போய் பார்க்குறப்ப அவங்க ஒரு ஏக்கத்தோடு பார்த்த பார்வை வந்து நடுவில் அயோத்தின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதிகமாக நினைவுக்கு வந்தது அவங்க தான். உடனே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு, பிரசவ உடம்பு அப்படிங்கிறப்ப உடனே ட்ரஸ்ட்டில் சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போடுங்க, எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம இதுக்காக செலவு பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு அவங்கள நல்லபடியாக அனுப்பி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் நீங்கள் பார்த்த கொடூரமான இறப்பு யார் தான் இருக்கும்? உச்சபட்ச கொடூரம் நாங்கள் பார்த்தோன்னா ட்ரெயினில் அடிபடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுகி போன உடல், 10 நாள் அழுகி போன உடல், ஒரு புதருக்குள்ளே சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பாடி எடுத்தோம், உடம்பே கிடையாது, வெறும் புழு மட்டும்தான். ஸோ அந்த தனுஷ்னு ஒரு பையன், ஜான்சன் அண்ணா தனுஷ், அவங்க ரெண்டு பேர் தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, வெறும் புழு மட்டும்தான். அவங்க முடிச்சுட்டு வந்து அது நாங்கள் கவர் 2 கவர் போட்டு பேக் பண்ணி, அப்படியும் அந்த புழுக்கள் வண்டி ஃபுல்லாக செதறி கிடந்துச்சு. நான் அதே அன்றைக்கி நான் போய் ஒரு பாடி எடுத்தேன்,
வீட்டில் ஒருத்தர் சூசைட் பண்ணி அஞ்சு நாள் ஆனது. அவர் உடம்புல பார்த்தீங்கன்னா ஈ மட்டுமே எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பெரிய ஈ உடம்பு ஃபுல்லாகவே அப்படியே சூசைட் பண்ணி அழுகி போய் வெடிக்கிறேன், கீழே இறக்கி வைக்கிறோம் வெடிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி கொடூரங்கள்லாம் நாங்கள் நிறையா அட்டன் பண்ணியிருக்கோம். நாங்கள் 500 பேர் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே இந்த வேலைக்கு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. மார்ச்செடியில் போய் அந்த பாடியை தூக்கி வச்சவங்களாக தான் இருப்பாங்க. ரோட்டில் இறந்துட்டு அதை கூச்சப்படாமல் தூக்குனவங்களாக தான் இருப்பாங்க. நிறைய பெண் பிள்ளைகள் தைரியமாக இந்த இடத்துல வந்து இருந்தால், இப்போ ஒரு பொண்ணை அடக்கம் பண்ணிச்சு பார்த்தீங்க, எனக்கு பேர் கூட தெரில, காலில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது, நான் வரேன் நான் உடனேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஒரு 5 பாடி அடக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் வந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் ஒரி பண்ண தேவையில்லை, அவங்கள தைரியமாக நான் எங்கே வேணாலும் அனுப்புவேன். அப்போ இளைஞர்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோங்கிறப்ப அவங்க அப்பா அம்மாவை அவங்க சரியாக பார்த்துப்பாங்க. விமர்சனம் இல்லாத ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது. அது அன்றைக்கி வந்த காமராசர் ஐயாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், யாரை வேணால் எடுத்துக்கோங்க, இப்போ ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், விமர்சனம் இல்லாத மனிதர்கள் கிடையவே கிடையாது. அப்போ 1000 விமர்சனம் என்ன வந்தாலும் சரி, என் மனசுக்கு ஏற்ற விஷயத்த நான் செய்கிறேன், யாருக்காகவும் நம்ம பதில் சொல்லணும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாதையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சமீபத்தையும் உங்களுடைய முகநூல் பக்கத்தில் நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன் பட் எனக்கு சரியான உதவி கிடைக்காதனால ஒரு வேலை இதை ட்ராப் பண்ணிவிடுவோனோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு, என்ன நடந்தது? இல்லை, ஆக்சுவலாக இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர்ஸ் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கான சம்பளம் நாங்கள் கொடுக்கணும், எல்லாமே இருக்குது. தினம்தோறும் உடல்கள் அடக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், பெட்ரோல் போட வேண்டிய சூழ்நிலைகள், அந்த கவர் வாங்க வேண்டியதுலேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றும் உதவிகளில் தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து எங்களுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே சுய தேவைன்னு ஒன்று இருக்கும், நாங்களும் சம்பாதிக்கணும். நானும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் செக் எண்ணெய் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய தேவையை நான் பார்த்துக்கிறேன், என்னால் பெரிய பொருளாதாரம் எங்கே யாருனாலுமே கொடுக்க முடியாது. பிகாஸ் எல்லாருமே படிக்கிறவங்க, இப்போ தான் வேலைக்குள்ளே போனவங்க, புதுசாக பிஸ்னஸ் தொடங்கினவங்க எல்லாருமே. அப்படி இருக்கிறப்ப எங்கனால ஒரு கட்டத்துக்கு மேலே இயங்க முடியலை. ஏன்னா நாங்கள் நிம்மதியாக ஓடணும் அப்படின்னா டிரைவர்ஸ் இங்கே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும், எல்லா கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க ரன் பண்ணணும், வர வாலண்டியர்ஸை பார்க்கணும், வண்டிக்கு மெயினாக பெட்ரோல் போடணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இதுங்கெல்லாம் எங்களுடைய பிள்ளைங்க மாதிரி வண்டிங்கள்லாம், அதை ப்ராப்பராக நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஏழை கொடுக்குறோன்னு அசிங்கமாக வச்சுருக்கக்கூடாது, அதையும் நான் சரியாக வச்சுக்கணும். எல்லாமே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறப்ப மெயின்டைன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, ஆஃபீஸ் ரெண்ட்டு கொடுக்கணும். ஸோ இப்படி நம்மளை சுற்றிட்டு அடிக்கிறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை பார்க்க முடியலை. 3 நாங்கள் வந்து வெளியில் கடன் வாங்கி ரன் பண்ணியிருக்கோம். இது எங்களுடைய ட்ரெஷரர் டீம்லேருந்து, எங்களுடைய வாலண்டியர்ஸ்லேருந்து, எங்களுடைய டிரைவர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும். 2 சம்பளம் கொடுக்காமல் இங்கே வேலை பார்த்த டிரைவர் இருக்காங்க. எல்லாருக்குமே இப்போ தான் பிஞ்சு பிள்ளைங்க பிறந்திருக்கு, 1-1.5 ஆனது தான் எல்லாருக்குமே. அவங்களுடைய தேவைகள்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதை யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு பக்கம் வழியாக இருக்குது. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, வேலையை மட்டும் வாங்குகிறோம் பட் சம்பளம் கொடுக்கலையே, என்ன ஏதுன்னு யோசிக்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு போஸ்ட் எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து மக்களுடைய பெரிய ஆதரவு கிடச்சிச்சு. உண்மையை சொல்லணும்னா அதான் மக்களுடைய அவ்வளோ பெரிய சப்போர்ட். டிரைவருங்களுக்கு அடுத்த நிமிஷம் சம்பளம், நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அந்த அன்னைக்கு 1 உங்கள் சம்பளத்தை நான் முடிக்கிறேன், எதையாச்சும் விற்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அதே மாதிரி வித்தெல்லாம் கொடுக்க வேணாம், நாங்கள் கொடுக்குறோன்னு அவ்வளோ மக்கள் எங்களுக்கு வந்து அந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. தொடர்ந்து இப்போ செய்கிறேன்னு முன்னு வந்திருக்காங்க நிறையா பேர். உங்கள் பேர்? என் பேர் சண்முகப்ரியா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நான் ஒரு கம்பெனியில் எஸ்ஓ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ட் டைமாக ஒரு என்ஜிஓ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ஜிஓ ஓப்பன் பண்ணி அதுவும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய என்ஜிஓஸ்க்கு வாலண்டியர் ஒர்க்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இந்த ட்ரஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி வந்து ஜாயின் பண்ணி? ஃப்ரெண்ட் அண்ட் சோஷியல் மீடியா மூலமாக தான். எனக்கு நான் எங்கள் ஊரில் நான் அதை பண்ணிகிட்ருந்தேன், எனக்கு இங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எப்படா நம்ம கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் உறவுகள் தெரிய வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிய வந்துச்சு. அப்படியே ஜாயின் பண்ணி அண்ணாவை காண்டாக்ட் பண்ணி அப்படியே கனெக்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து ஹாலித் பண்ணிகிட்ருக்காரு, அவர் கூட சேர்ந்து 500 பேருக்கு மேலே பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஓகே, அவர் டீமில் பெண்கள் எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பிரதானமாக ஒரு பெண்கிட்ட கேட்கணும் அப்படின்னா எப்படி பாசிபிள் இது? எல்லாம் பொண்ணுங்க கையில் தான் இருக்குது. பொண்ணுங்க நினச்சா எதாவும் முடியும், எதாவது பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது. நான்லாம் ஒரு கிராமத்து பெண் தான், எங்கள் வில்லேஜ்லலாம் பஸ்ஸே இப்போ தான் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து பொண்ணுங்கள்லாம் வெளியே விட மாட்டாங்க. ஸோ நம்ம வெளியே வந்தால் எல்லோரும் வருவாங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம முதலடி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். நானும் என் சிஸ்டர் தான் சேர்ந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லா போய்கிட்டுருக்கு. ஸோ எங்கள் உறவுகளில் இப்போ சேர்ந்துருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நிறைய பேர் வெளியே வரணும்னு ஆசைப்பட்றோம். சரி, இதெல்லாம் யோசனை இருந்தது, பட் முதன்முறையாக ஒரு இருந்த ஒருத்தரோட உடலை வந்து எடுத்து புதைக்கும் போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அந்த பயம் இருந்தது ஏதாவது? பயம் இல்லை, இதுக்கு அடுத்து இதே மாதிரி இன்னொருத்தவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப கொடுமையான விஷயம்.
என் தம்பி ஒருத்தவன் தான், விக்கின்னு ஒருத்தன், அவன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான். அவனுக்கு அவன் நைட்டே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா யாருக்கும் தெரியல போல இருக்குது. விடிய காலில் தான் எல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல என் தம்பி யாராச்சும் தூக்கி தண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்களா? அவன் அனா எவ்வளோ பேர் இருந்தோ அவன் அனாதையாக தானே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்போலேருந்து நினச்சிக்கிட்டு வண்டியில் யாராச்சும் ஸ்பீடாக போனால் கூட அப்படிலாம் போகாதீங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதான் அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அவுட்டர்லலாம் யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவேன், நாங்களாம் எங்களை விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் போய் பாருங்கடா என்ன ஆச்சுன்னு பாருங்கடா அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஸோ அடுத்து சாகிறவங்க இப்போ செத்தா கூட அவங்களுக்கு நம்ம இருக்கோம், யாரும் இல்லைன்னு மட்டும் இருந்துடக்கூடாது. அப்படி இதே போல் உங்களுடைய பணி தொடரணும் அப்படின்னு எங்கள் சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கண்டிப்பாக ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.